ஹாய் கைஸ் வெல்கம் டு மை அனதர் எபிசோட். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா என்னோடய இன்றைக்கி ஒரு ஹாப்பியஸ்ட் டே. 3 வருஷம் நான் துபாய் வந்து கரெக்டாக இன்றைக்கி தான் நான் ஒரு டெசிஷன் எடுத்து ஒரு கார் வாங்க போகிறேன். ஸோ கார் வந்து செகண்ட் ஹேண்ட் தான், பட் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச எடுக்கிறேன். என்னோடய ஃபஸ்ட்டு கார் லைஃப்லேயே. ஒர்க் ரிலேட்டடாக எனக்கு ரொம்ப கார் தேவைப்படுது. நான் புது கம்பெனி சேஞ்ச் ஆகிருக்கேன், ஸோ எனக்கு கண்டிப்பாக கார் தேவை. ப்ளஸ் வந்து நம்ம வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால ட்ராவல் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ் ஆகும். போவாங்க. ஸோ கைஸ், ஃப்ரெண்டோட காரில் கிளம்பியாச்சு, நான் இப்போது போயிட்டுருக்கோம். சிரிக்கிறாங்கல்லாம். சார்ஜா கிளம்பிட்டோம், சார்ஜா போயிட்டுருக்கோம். அவர் ஓன் ஒரு பிஎம்டபிள்யூ வச்சுருக்காரு. ஸோ அவர் தான் எக்ஸ்போர்ட் எங்களுக்கு. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் கார் யூஸ் பண்ணதில்ல. சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு காரை பற்றி ஒன்றும் தெரியாது. நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர், எனக்கு தெரியும் எப்படி சொல்கிறது, நமக்கு தான் தெரியுமே ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்லாம் எப்படி பண்ணியிருப்போம், எப்படி முடிச்சிருப்போம், எப்படி சப்மிட் பண்ணி எப்படி வைவாவெல்லாம் ஆன்சர் பண்ணி வெளில வந்தோன்னு. ஸோ அதனால் நமக்கு இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகும், பெட்ரோல் இன்ஜின் எது, டீசல் இன்ஜின் எதுன்னு தெரியும். மற்றபடி நமக்கு பெருசாக எதுவும் தெரியாது. இருந்தாலும் கார் பார்த்து நல்லா இருக்குன்னு எல்லாரும் சஜஸ்ட் பண்ணதுனால இன்னைக்கு போய் கண்டிப்பாக எடுத்துருவேன், பேமெண்ட் கொடுத்துட்டு. ஏரியா லொக்கேஷன் கிட்டே வந்தாச்சு. இதுதான் நம்ம வந்த வண்டி, இதுதான் நர்மடா. நம்ம கேத்த மாதிரி அழகா ஒரு குட்டியா ஒரு கார். வாவ், இதுதான் நம்ம கார். இதுதான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டஸ்டியாக இருக்கும், க்ளீன் பண்ணணும். இரும்பு போட்டிருந்தாங்க. ஸோ காரோட ஓனர் இன்னும் வரல, வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஒரு 15 மினிட்ஸில் வரும் அப்படின்னாரு. எனக்கு இந்த கார்லேயே பிடிச்ச விஷயம் என்னென்னா, இங்கே ஒரு சன்ரூஃப் இருக்குது, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதுதான் இந்த செல்லக்குட்டி தான் கடைசி வரைக்கும் கூட வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். காய்ஸ், வண்டி எடுத்தாச்சு. இன்னொரு நம்ம க்ளீன் பண்ணல வண்டியை, டயருக்கு மாற்றணும், ப்ளஸ் வந்து வீல் அலைன்மெண்ட் பண்ணணும், அது மட்டும் பெண்டிங் இருக்குது. மற்றபடி இப்போது அங்கே போது பாருங்கள், அந்த வண்டியை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். நான் கூட புரிதாக இருக்க போறேங்க. அந்த வண்டி ஃபஸ்ட்டு சுத்தி போனோம். எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ வாட்டர் வாஷ் மட்டும் பேலன்ஸ் இருக்கு. வாட்டர் வாஷோட இன்னொரு முக்கியமான விஷயம், பிளாக் பீஸ் நேம் வச்சுருக்கேன். அதுக்கு அழைச்சிட்டு அந்த கார் சர்வீஸ்க்கு அழைச்சிட்டு வந்துட்டோம்.
இதுதான் பிஃபோர். கார் முடிஞ்சதுக்கப்புறம் சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்கு ப்ரொஃபஷனல் யூ ஷுட் டூ. நம்ம கார் வாஷ் பண்ணிட்டோம், பண்ணிட்டு வெளில வண்டி எடுத்துட்டு வரதுக்குள்ளே இருட்டிருச்சு. ஸோ நாங்கள் ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம் இப்போ ரூமுக்கு. கார் எவ்வளோ க்ளீனாக இருக்குது, எவ்வளோ பாலிஷ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நாளைக்கு மார்னிங் நான் சூட் எடுத்து முடிச்சிடலாம். மொட்டமாடி பங்கு மொட்டமாடி மொட்டமாடி. ஹாய் காய்ஸ், நேற்று நான் சொல்லியிருந்தேன் வெள்ளை கிளம்பும் போது உங்களுக்கு காரை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நைட்டு சூரரை போட்டு படம் பார்த்துட்டு ஃபுல் தூக்கம் தூங்கியாச்சு. ஸோ இதான் நம்ம காரு, ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணி கார் வாஷ் பண்ணி டயர்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ரெடியான கார். ஸோ இனி இதில் தான் என் ஜேர்னி இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஒர்க் ஜேர்னியாக இருக்கட்டும், வ்ளாக் ஜேர்னியாக இருக்கட்டும், இதுதான் இனிமேல் பிளாக் பீஸ்ட். ஸோ கீப் சப்போர்ட்டிங் கைஸ், யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள். பை.